அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா நஹமது ஹூவனு சொல்லி ஆலா ரசூர்ஹில் கரீம் அம்மாபாத் நாம் கற்றதை பிறருக்கு கற்று கொடுப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அணுதினமும் ஒரு நினைவூட்டல் செய்தியின் மூலியமாக தாங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக அமைத்து அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்புகள் நல்குவானாக ஆமீன் இன்றைய நினைவூட்டல் செய்தி உண்மையான வீரன் யார் உண்மையான பைல்வான் யார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் ஹசரத் சீதனா அபு ஹுரேரா அடியாஹு அவர்கள் ஹதீஸு புகாரியிலே ஆறாயிரத்தி நூற்றி பதினாலாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவாகி இருக்கிறது வாருங்கள் ஹதீஸுக்குள்ளே போகலாம் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசலம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் என்பவர்கள் கால சொன்னார்கள் லைச சதீது வீரம் என்பதில்லை சதீதுண்டா கடுமை என்கிற பொருள் கடுமை என்பது கிடையாது விமானா ஷஜாத் அதற்கு வீரன் அப்படிங்கிற பொருள் கொடுக்கின்றார்கள் சதீதுண்டா வீரன் இந்த இடத்துல லைச சதீது வீரன் என்பவன் இல்லை பிசுராதி மல்யுத்தம் புரிவதால் வீரன் என்பதில்லை மல்யுத்தம் புரிந்து பைல்வான் என்ற பட்டத்தை வாங்கி நான் வீரன் வீரன் என்பதாக அறிமுகப்படுத்தக்கூடியவன் வீரன் அல்ல இன்னம சதீது அப்போ வீரன் யாரு உண்மையான வீரன் என்பவன் அல்லதி ஒருவன் எம்லி கு கோபம் வரும்பொழுது தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறானே அவன்தான் உண்மையான வீரன் என்பதாக அருமை நாயகம் வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜிம்முக்கு போய் உடலை அழகுபடுத்தி அனுதினமும் எக்ஸசைஸ் செய்து பார்ப்பதற்கு உயரமாகவும் பெரிய உடலாகவும் கம்பீரமாகவும் தன்னுடைய நெஞ்சை சோழரை பெரிதாக ஆக்கி கொண்டு ஒரு தெருவில் நடக்கும் பொழுது நம்மை பார்த்து நாலு பேர் பயப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பவனெல்லாம் வீரன் அல்ல கராத்தா கும்ஃபனாக கற்றுக்கிட்டு நான் தான் வீரன் ஒரு இருபது பேர்த்த அடிச்சிருவேன் முப்பது பேர்த்தை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாருனா வீரன் கிடையாது அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்விலே தோல்வி அடைந்ததாகத்தான் நிறைய நம்ம காண முடிகிறது குடும்பத்திலே தோல்வி மனைவி மக்களிடத்திலே தோல்வி குழந்தைகளிடத்திலே தோல்வி பெற்றோர்களை சரியான முறையில் கவனிக்க முடியவில்லை அனைவர்களும் அவரை பற்றி இவன் ஒரு கொடியவன் என்பதாக அவப்பெயர் இப்படி உள்ளவன் உண்மையான வீரன் அல்ல இப்போ வீரன் யாரே சலவரசன் சொல்கிறாங்க ஹீஸின் பிரகாரம் தன்னை கோபம் வருகின்ற பொழுது கட்டுப்படுத்தி பொறுமையாக அல்லாஹு பார்த்து கொள்ளட்டும் என்பதாக செல்பவனே உண்மையான வீரன் என்பதாக நபி சல்லுல்லா அலிஸ்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க பொதுவாக நமக்கு கோபம் ஒரு ஏழு விதமாக வரலாம் ஏழு விதத்தில் தான் கோபமே வரும் அதை தாண்டி நமக்கு கோபம் வராது ஆனால் கோபம் கொள்ளக்கூடிய விஷயமும் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் முதலாவதாக பெற்றோர்கள் விஷயத்தில் வரலாம் பொதுவாக இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு எல்லாரும் பெற்றோர்கள் எவ்வளவு அவர்கள் கண்ணும் கருத்துமாக இரண்டு இமையை போன்று நம்மை பாதுகாத்து வளர்த்த அந்த பெற்றோர்களை நிந்திப்பது இது நடக்குது சரியா அவங்க ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே கோபப்படுறது பெற்றோர்கள் மூலியமாக ரெண்டாவது மனைவியின் மூலியமாக மனைவி ஏதாவது முன்ன பின்னே பேசிட்டா கொண்டுட்டா என்ன செய்யுது உடனே கோவப்படுறது கொள்வது இது நடக்குது வீட்டில் உள்ள தட்டு பானை சட்டி எல்லாம் உருளும் அது வேற அப்போ பெற்றோர்கள் ஒன்று ரெண்டாவது மனைவி மூணாவது குழந்தைகள் குழந்தைகள் மேலே கோவப்படுறது சரியா நாலாவது நம்மளுடைய நண்பர்கள் சக நண்பர்கள் மீது கோவப்படுறது அஞ்சாவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மீது கோவப்படுவது சொந்த பந்தங்கள் இருக்காங்க நம்ம பெரியத்தா சின்னத்தா மாமா மச்சான் இப்படி எத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அந் கோவப்படுறது ஆறாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜீரான் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து தெருக்காரர்கள் இவர்கள் மேலே என்ன செய்யறது கோவப்படுறது ஏழாவதாக நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது கோவப்படுறது இப்போ இந்த ஏழு விதத்துக்குள்ளே எல்லாரும் உள்ளே அடங்கி விட்டார்கள் இதுதான் இந்த ஏழையும் நீங்கள் எடுத்து துருவி ஆய்வு செய்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வெறும் தூசி மாதிரி போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சரியா உலகத்தில் எத்தனை நாள் வாழ போகிறோம் சொல்லுங்கள் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் எல்லா சிறிய அடையாளங்களும் வந்து விட்டது கேமத்தில் உள்ள சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரியா இந்த நேரத்தில் போய் பெற்றோர்கள் மீது கோவப்படுவது மனைவி மக்கள் மீது கோவப்படுவது குழந்தைகள் மீது கோவப்படுவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மீது கோவப்படுவது அண்டை வீட்டுக்காரர்கள் மீது கோவப்படுவது நம்மளுடைய நண்பர்கள் மீது கோவப்படுவது நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது கோவப்படுவது என்னத்தை ஆயிரப்போகுது எவ்வளோ நேரம் அந்த கோபம் சற்று சிந்திக்க வேண்டும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஏதாவது நம்மை திட்டிவிட்டால் விட்டால் அப்போ இவர்கள் மேலே நம்ம கோவப்படுறோம் சரியா இப்போ இவர்கள் என்ன செய்தால் நம்ம கோவம் வருது ஒன்று நம்மளை திட்டியிருப்பாங்க இல்லைதான் நம்மளை தவறாக பேசியிருப்பாங்க ரெண்டாவது அல்லது நம்மளை வந்து ஏன்னா இழிவாக பேசியிருப்பாங்க அல்லது நம்மளுடைய குறைகளை குத்தி காட்டி பேசியிருப்பாங்க அல்லது நம்மளை பற்றி புறம் பேசியிருப்பாங்க நம்மளை பற்றி உண்டான தவறான சிந்தனைகளை பிறருடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுருப்பாங்க அல்லது நம்மளை அடிச்சிருப்பாங்க இப்போ இந்த இது போன்ற ச ஒரு அற்பமான காரியங்கள் மூலியமாகத்தான ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது வருகிறது அதை கோபம் வருகின்ற அந்த தருணத்திலே நம்ம இழிவுபடுத்தக்கூடிய அந்த தருணத்திலே நம்மளை கேவலப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தில் நம்மளை திட்டக்கூடிய அந்த தருணத்தில் நம்மளை அடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே நாம் பள்ளை கடித்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து உலகத்தையும் இறைவனையும் ரசூலையும் சொன்ன இந்த வார்த்தையையும் சிந்தித்த நாம் அந்த கோபத்தை விட்டோம் என்றால் நாம் தான் உலகத்திலேயே உண்மையான வீரன் என்பதை நபி சொல்லல்லா அலிசலமன் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் சரியா ஒன்று வீட்டில் கோபம் வந்து நம்ம கோபம் வர்ற மாதிரி இருந்தால் சற்று நேரத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த கோபம் போயிடும் சரியா அல்லது போக முடியாத சூழலாக இருந்தால் உட்காந்துருந்தா எந்திரிச்சிருங்க போய் உதவு செய்யுங்க உதவு செஞ்சுட்டு வந்து மறுபடியும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பேசாமல் இருக்கணும் எவ்வளோ நேரம் பேசுவாங்க ரொம்ப நேரம் நம்மளை திட்டிகிட்டு ஏன்னா ஒன்றுமே பதில் பேச மாட்றான் இவனை திட்டியே வேஸ்ட்டு கல்லுகிட்ட பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த நேரங்களில் அப்படியே பொறுமையாக இருந்து அப்படியே அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறந்து போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் கோபத்தை தூக்கி எறியக்கூடியதற்கு அற்புதமான வழிமுறைகள் இதெல்லாம் அப்போ நம்ம பெரிய பயில்வானாக இருப்பது உடல்வாகால் பெரியவனாக இருப்பது உடலை வந்து நல்லா ஜிம்முக்கு போய் அது இதுண்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டு நாலு பேர் பார்க்குற மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கிறவன்லாம் வீரன் கிடையாது சரியா இப்போ நம்ம இது அனைத்தையும் விட்டு கோபத்தை மென்று தன்னை கட்டுப்படுத்தி கோபத்தை விட்டு கோபம் வரும்பொழுது பொறுமையாக இருக்கிறவங்க அல்லவா அப்பொழுது தான் உண்மையான வீரனாக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்லமன் அவர்கள் இந்த அதிசனை சொல்லித்தராங்க சரி அப்போ கோவப்படக்கூடிய எதில் தான் கோவப்படணும் கோவப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தீனுடைய விஷயத்தில் மார்க்கத்துக்கு முரணாக ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக கோவப்பட வேண்டும் சரியா கண்டிப்பாக கோவப்படணும் அதே நேரத்தில் ஹராமை தடுப்பதற்கு உண்டான அந்த வேலைகளில் நாம் கோவப்பட வேண்டும் ஹராமை தடுக்கணும் ஹலாலானதை ஹராம ஹராமை ஹலாலை போல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தடுக்கிற விஷயத்தில் நம்ம கோவப்படணும் வீட்டில் இஸ்லாத்திற்கு முரணாக அவருடைய நடைமுறைகள் சென்றால் அதற்கு கோவப்பட்டு அழகான முறையில் அதை சொல்லி தடுக்க வேண்டும் சரியா இதை தவிர்த்த மற்ற எதற்குமே கோபப்படக்கூடாது தன்னை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது சங்கையான அல்லாகுவின் நல்லடியார்களே இனி வரும் காலங்களிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேவ செல்லமன் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் எதையெல்லாம் நமக்கு சுண்ணத்தாக ஏவினார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் கோபத்தை மென்று முழுங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாகவும் அல்லாஹு நம்மளை ஆக்கியதால் குறிவானாக வாக தாவானா அஹமது இல்லாஹி ரொப்பிராருமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா